எல்லாருக்கும் வணக்கம். வந்து ராஜம் சார் வந்து எங்கள் மாதிரி இந்த எங்கள் ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு கனெக்டாக ஒரு பாலமாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேரை பற்றி நாங்கள் கேள்விதான் பட்டிருக்கோம். அவங்கெல்லாம் பிறந்து பல வருஷம் பல ஒரு ஜென்ரேஷன் கழித்து பிறந்த ஜென்ரேஷன் இருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து ஒரு கனெக்டாக இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வித் ராஜம் சார் வந்து நான் முதல்ல இந்த ஜிஎன் சார் பாட்டை கேட்டு ஒரு பைத்தியமாக அப்படி அழிஞ்சிருந்தேன். அப்போ அவரை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னும் போது டிஎன்பியோட குரு யாருன்னா அந்த மதுரை சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இருந்தது. அவரை பத்தின டீட்டெயில்ஸ் ஒன்றும் பெருசா கிடைக்கல. இப்ப யாரை போய் கேட்கலாம் அப்படின்னும் போது சம்படி சார், நீங்க ராஜம் சாரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிதான் நான் அவரை முதல் முதல்ல போய் சந்திச்சேன். அப்போ வந்து அவர் மதுரை சுப்பிரமணியர் பத்தியும் சொன்னார், ஜிஎன் சாரை பத்தியும் பல விஷயங்கள் சொன்னார். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு நம்ம நிறைய பேரை போய் அணுகும்போது ஒரு கன்சிஸ்டண்டா ஆனஸ்டா ஆர்ட்டையும் ஆர்டிஸ்டையும் பிரிச்சு பார்த்து தெளிவான வியூஸை வந்து சொல்றதுங்கிறது ரொம்ப குறைச்சல் தான். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரே செட் ஆஃப் அனெக்டோட்ஸ் தான் வச்சிருப்பாங்க, கேரக்டர்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். இவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, அதாவது அவரோட யார் என்ன. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு அவர் பேசின ஒரு ரெக்கார்டிங், அவரோட ஃபோர்த் ரேட் வியூஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிப் ஐ வுட் லைக் டு ப்ளே. அமெரிக்காவில ஒரு லேடி வந்து சவுத் இந்தியால இருக்கிற ஆண்டேரியன்னா எடுத்துன்னு போனா என்னுடைய சுதா சுத தெய்வம் அமெரிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேயே தென்னிந்தியாலே இருந்து சவுச தெய்வம் பாடி வீடு வீடா கட்டின்னு இருக்கோம். பாவம் பாவபூர்வமா பார்த்தா அந்த அந்த கீர்த்தனைக்கு அது அது அவ்வளவு தகுந்ததா இல்லைன்னு என்னுடைய ஒப்பீனியன். தாழனும் நன்னேரு போறா, என்னால இது தாங்க முடியல அப்படின்னு நன்னு ப்ரோவீரபுவரோ சுத்தேவன் பாடம் சரஸ்வதேவன் பாடுறாள் வரும் சொல்றவாதான் தப்பு சொல்லுவா. நகராஜு நீ அங்க எங்க சுத்தேவன் எப்படி வந்தது நகராஜுன்னா பாடணும். அது மாதிரி அதாவது அது ஒரிஜினல் டியூன் அங்க நமக்கு தெரியாம பின்னாடி அடிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ராஜம் சாரோட சென்டினரியோட ஒரு முன்னோட்டமா இது நடக்கிறது வந்து இங்கே இந்த மியூசிக் அகாடமியில நடக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மியூசிக் அகாடமி வந்து அவரோட வாழ்க்கையில பல ஒரு ஆஸ் அ கெரியர் ஆஸ் அ மியூசிஷியன் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மியூசிக்ல என்ன, அவர் 1928 இருந்து மியூசிக் காம்படிஷன்ஸ்ல கலந்து இருக்கார். அப்புறம் 30s தொடர்ந்து 3 பஸ் பிரைஸ் வாங்கியிருக்கார். இன்ஃபேக்ட் தட் போட்டோ யூ சி வந்து தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஜர்னல் ஆஃப் மியூசிக் அகாடமி வேர் வென் ஹி வான் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இயர். அந்த ஒரு தடவை வந்து அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு தடவை புரந்தரதாசர் காம்படிஷன். அந்த காலத்தில் வந்து புரந்தரதாசருக்கு அந்த பாட்டை கற்றுக்கணும்னாலே இந்த எம்எல்வே அம்மாவோட ஃபேமிலி லலிதாங்கி அவங்க கிட்ட தான் போய் பாட்டு கற்றுக்கணும். இவர் அவங்க கிட்ட பாடம் பண்ணி காம்படிஷன்ல கலந்துருக்கார். அப்போ அவர் சொல்லுவார், 10-55 வயசு வரைக்கும் யார் வேணா இது ஓப்பன் காம்படிஷன், யார் வேணா ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் காம்படிஷன் போனேன், லலிதாங்க அம்மாவும் காம்படிஷன்ல வந்து கலந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருக்கு 72 மார்க். டை பிரேக்கர்னு இன்னொரு நாள் பாட சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், அவளுக்கு செகண்ட் பிரைஸ். அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இவரோட போட்டோ ஹிந்துல பப்ளிஷ் ஆனதை பார்த்து அப்ப வி சாந்தாராம் ஏஜ் டைரக்டர் அவர் சைரந்திரின்னு ஒரு மூவி கோலாப்பூர்ல எடுத்திருந்தார். இது இந்தியாவில எடுக்கப்பட்ட முதல் வண்ண திரைப்படம் அதுதான். அப்ப வந்து ஒரு பிளாக் வந்து ஷூட் பண்ணா அது வந்து யூரோப்ல போய் டெவலப் பண்ணி அது திருப்பி வந்து ஒழுங்கா இருக்கான்னு பாத்துன்னா அடுத்த ஷெட்யூல் போவாங்க. ஸோ இந்த டைம் லேப்ஸ் நிறைய இருக்கு, இந்த காஸ்டும் நிறைய போறது அப்படிங்கறதுனால இந்த செட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு படம், அதே ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து சீதா கல்யாணம். இதுல வந்து ராஜம் சாரோட ஃபேமிலியே நடிச்சிருக்கு. அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாபநாசன் சிவன் வந்து அவர் முத முதல்ல திரையில பங்கெடுத்துட்ட முதல் படமும் அதுதான். அதுல இவ வந்து போய் ஆக்ட் பண்ணியிருக்கா. சீதா கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து ராதா கல்யாணம், அப்புறம் ருக்மிணி கல்யாணம், அப்புறம் நெஜ கல்யாணம் ஆச்சுப்பா படத்தை விட்டேன்.
ரெண்டாவது படத்துல வந்து முட்டையா வாங்குறது மியூசிக் டைரக்ஷன் அதுல வந்து அவர் எப்படி சொல்லி கொடுத்தார் முத முதல்ல ஹம்சானந்தி நம்ம ஊருக்கு எப்படி வந்தது Can I request you to put your cell phones in silent mode, please? Okay. Thank you very much. The other part, our solli kada, I would just like to play a small clip. Naani ni yenna sivin raade yappadi uive. இதுல அவர் ரொம்ப முக்கியமா சொல்லது இந்த சங்கதி எல்லாம் பார்க்கும்போது அப்பெல்லாம் லைவ் ரெக்கார்டிங் போக முகம் எல்லாம் கோணக்கூடாது முகம் கோணாம பாடணும் அதுக்காக தான் முக்கியமா என்ன போட்டாங்க அப்படின்னு சோ இது மியூசிக்ல எப்படி வந்து மியூசிக் அகாடமி அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சதோ அதே மாதிரி அவர் பெயிண்டிங் கரியர்லயும் வந்து இன்னைக்கு ராஜம் சாரோட பெயிண்டிங் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து அவர் வரைஞ்ச அந்த சங்கீத மும்மூர்த்திகள் தான் அதை முத முதல்ல வரையறதுக்காக அவர் கமிஷன் பண்ணது வந்து மியூசிக் அகாடமியில இருந்து திரு சந்திரசேகரன் அவருக்கு தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டார் அப்ப 1941ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் இதுக்காக வந்து வரைஞ்சார் இன்ஃபேக்ட் இதுல இந்த ஷியாமா சாஸ்திரி படம் அவங்க போட்டிருக்கு ஷியாமா சாஸ்திரி இது ஸ்டாம்பா வந்த போது கூட எஸ் ராஜம் பேர் எல்லாம் ஒண்ணும் போடல அதை பத்தி எல்லாம் அவர்களுக்கு நம்ம எதே யாரும் யூஸ் பண்ணிட்டு இது வந்து எல்லா இடத்துலயும் பறவை இருந்தா போறோம்ப்பா பேரை போடணும் காப்பிரைட் வேணும் காசு வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் அவருக்கு ஸோ அதே மாதிரி நிறைய கம்போசர்ஸ் வரைஞ்சிருக்காரு ஸோ இல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா என்னன்னா வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஏஸ் டான்சர் ராம் கோபால்ஸ் ட்ரூப் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் அஸ் மியூசிக் அண்ட் ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் தான் அந்த அப்போ வந்து ஏஏஆர்ல வந்து சிலம்பு அப்படின்னு ஒரு ஒப்பேரா நடந்த போது அந்த ஆப்ராவில் வந்து இவர் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு அதுல வந்து ராஜா நெடுஞ்செழியனோட ரோல் அவர் பண்ணார் இதுல என்ன ஆச்சரியம்னா அவர் 90 வயசுல இருக்கும்போது நான் வந்து அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தோம் அப்போ வந்து பி ஏ பெரிய நாயகி வந்து இந்த பாட்டை பாடினாங்க தந்தமாணி தேசிகர் தான் கோவலன் அதே இது பாடினாரு எல்லாரோட டைலாக் பாட்டு முழுக்க முழுக்க டைலாகே இல்லாத ஃபுல்லா வெறும் சங்கீதமா மட்டும் வந்தத ஒரு ஆப்ரால எல்லாத்தையும் அந்த 90 வயசுல ஞாபகம் வச்சிருந்து அவர் பாடினார் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஹி ஜாயின்ட் ஏஆர் தட் பிகேம் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ஹிஸ் கரியர் ஸோ அவரோட மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய பார்த்தோம் அதனால இந்த பெயிண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ ஜஸ்ட் லைக் டு டச் அவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்து சேர்ந்ததுக்கு வந்து முக்கியமா ஒரு ரெண்டு பேர் அவரோட பெரிய இன்ஃபுளுசஸ் ஒன்னு அவரோட அம்மா அவர் சொல்லிட்டே இருப்பார் வீட்டுல எந்த காரியம் பண்ணாலும் ஒரு ஒரு கோலம் போட்டாலோ இல்ல ஒரு துணி மடிச்சு வச்சாலோ இல்ல வரலட்சுமி விரதத்துக்கு வந்து அந்த முகம் வரைஞ்சாலோ அந்த தெருவுல யார் வீட்டுல வரலட்சுமி வரதுனாலும் நான் எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட கொடுத்தா முகம் வரைய சொல்லுவார் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இன்ஃபுளுன்ஸ் ஆன் ஹிம் அது எதை பண்ணாலும் ஒரு அழகா பண்ணணும் அப்படின்னு இன்னொன்னு அவரோட பள்ளிக்கால தோழ் லிங்கையா அப்படின்னு லிங்கையா யாருன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபேமஸ் மணியம் ஆர்டிஸ்ட் இருக்காரு அவரோட சித்தப்பா அவர் மணியம் செல்வன் சாரோட சின்ன தாத்தா அவர் அவரும் இவரும் காலேஜில் இன்னும் ஸ்கூலில் ஒன்னா படித்தவங்க பிஎஸ்ஐ ஸ்கூலில் அப்போது இவர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவருக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்னு இவர் வந்து ஸோ லிங்கையாவோட படம் அங்கே இருக்கு ஸோ அந்த யங் ராஜம் வந்து ஒரு போர்ட்ரேட் வந்து லிங்கையாவும் ராஜமும் சேர்ந்து வரைஞ்ச படமோட காப்பியும் நம்ம The painting that you, the first published work of S. Rajam came in Kalai Magal even when he was a student in the late 1930s. அந்த படம் நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் என்ன அப்படின்னா அந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து இவர் சினிமாலாம் நடிச்சுட்டு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் போனபோது அப்போ தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் அங்கே முதல்வராக இருந்தார் ஸோ அவருக்கு நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் உண்டு ஸோ நீங்கள் இவரை வந்து சினிமாவில் நடிச்சுட்டு ஒரு ஹீரோவாக இருந்தீங்க வந்தபோது இவரை வந்து அப்படி ஒன்றும் பெரிய மதிப்பு கொடுத்து நடத்தலை அவர் பட் ஹீ ப்ரூவ்ட் ஹிம் ராங் அண்ட் ஹி காட் அ டபுள் ப்ரமோஷன் அண்ட் ஹி ஆல்சோ வந்து ரங்காச்சாரி ஸ்காலர்ஷிப் ஃபார் எக்ஸலன்ஸ்
சோ அப்ப வந்து 8 ரூபாய் பா அது வந்து என் செலவெல்லாம் போக பாக்கி 2 ரூபாய் ஒரு மாசத்துக்கு மிச்சம் இருக்கும் சோ அதுல வந்து சோ சி ஹி வாஸ் வெல் ட்ரெயின்ட் பட் அப்பவே வந்து ஈவன் வென் ஹி வாஸ் இன் தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹி வாஸ் ஏபிள் டு சேலஞ்ச் அ பர்சன் ஹூ வாஸ் அட் த ஸ்டேச்சர் ஆஃப் தேவி பிரசாத் ராஜ் சௌத்ரி அண்ட் சே நம்ம விஷயம் நமக்கு இருக்கு பாரு நம்ம நம்ம ட்ரெடிஷன் இருக்கு இது வந்து ஒன்றும் இது வந்து ஒரு கான்சியஸ் சாய்ஸ் அவர் வந்து அவரோட ஏர்லி ஒர்க்ஸ் எல்லாமும் வி கேன் சி இன்னும் இருக்கு அவர் ஆர்கியோலஜில இருக்கு அதுல பார்த்தோம்னா அவருக்கு மற்ற ஸ்டைல்லாம் வரல அப்படிங்கறதுனால இந்த ஸ்டைல் எடுத்துட்டாரு அப்படின்னு இல்லை அதெல்லாம் நல்லா வந்தும் இது ஒரு பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரைட் ஹி ஹேட் ஃபார் ஆர் ட்ரெடிஷன் அவர் இதை எடுத்துருக்காரு சோ அதுல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து லூயிஸ் தாம்சன் அப்படிங்கிறவர் இந்த நம்ம திருவண்ணாமலையில இருந்து ஒரு இருந்த ஒரு போயட் அவர் தான் வந்து இந்தியன் ஆர்ட் அவருக்கு அறிமுகப்படுத்தி புஸ்தகங்கள் கொடுத்து பல ஊர்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டி அப்படி அவரோட தன்னோட நோக்கத்தை வந்து வளர்த்துட்டு விட்டது இன்னொன்று வந்து கீவா ஜெகநாதன் கலைமகள் எடிட்டராக இருந்தவர் அவர் கொடுத்த தீம்ஸ் அவர் அந்த புராண இதிகாச அந்த தீம்ஸ்ல அவர் நிறைய போட அவரை தூண்டினது வந்து ரெண்டும் இன்ஃபேக்ட் 1940s பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி கவர் ஆஃப் கலைமகள் வந்து கலைமகள் ராஜம்னே பேர் அவருக்கு கலைமகளோட எவ்ரி கவர் அவர் தான் வரைஞ்சிருக்காரு அண்ட் நிறைய கோயில்கள் இந்த காஞ்சிபுரம் தஞ்சாவூர் அப்கோர்ஸ் அஜந்தா சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு ஷோ இது வந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பேனல் வந்து இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த ரைட் சைட்ல பாக்குறது வந்து ஒரிஜினல் ஸோ அவர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அதை பார்த்து காப்பி எடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து அது இந்த மாதிரி பல ஒரு காஞ்சிபுரத்தில் போய் எடுத்திருக்காரு அண்ட் அவர் அஜந்தா போன 1945 ஃபர்ஸ்ட் டைம் இந்த வென் டு அஜந்தா தட் அப்ப சொல்லு அதை சொல்லிட்டே இருப்பாரு போய் பார்த்தேன் பா 6 மாசத்துக்கு பிரஷ்ஷ தொடவே முடியல அப்படி மலைச்சு போயிட்டேன் சொல்லி மாஞ்சு போவார் எத்தனை வருஷம் ஆனாலும் அதே மாதிரி மாஞ்சு போயிட்டே இருப்பாரு ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஒரு தடவை கேட்டேன் சார் இந்த உங்க ஸ்டைல வந்து இந்த டாக்குமெண்ட்ரிக்காக வந்து மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் சார் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு லெபோரியஸா இதுக்குள்ள என்ன பண்றீங்க அது புரிய வைக்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு ஸோ எல்லாத்தையும் இந்த பெயிண்டிங் எப்படி வருது ஹவு டட் திஸ் பெயிண்டிங் கம் அவுட் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பிரஷ் பேனா பென்சில் இதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் புக்ஸை தேடி படிச்சு இது கூகுள்லாம் கிடையாத காலம் இல்லையா அவரே போய் எடுத்து நோட்ஸ் எடுத்து அவர் வீட்டில் அவ்வளோ நோட்ஸ் எக்கச்சக்கமாக எழுதி வச்சுருப்பார் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அந்த சந்திரன் பெயிண்டிங் நம்ம பார்த்தோம் இந்த சந்திரனை பற்றினே இருக்கிற நோட்ஸில் ஒரு 1/10 ஆஃப் த நோட்ஸ் இருக்கு இந்த மாதிரி பக்கம் பக்கமா இது இத்தினூண்டு பொடி பொடி கையெழுத்துல பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுத்து வச்சு இந்த புக்ல இது இருக்கு அந்த புக்ல இது இருக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சிருப்பாரு அப்புறம் எந்த நோட்ஸ் எங்க இருக்குன்னு தனி ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல இருந்து அதுக்கப்புறம் மனசுல கான்செப்டுவலைஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்புறம் அப்கோர்ஸ் இது எனக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு பெயிண்டிங் எப்படி வருதுங்கிறதுக்காக பண்ணி காமிச்சது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மன ஒரு ஒரு மாதிரி இந்த சென்ட்ரல் ஃபிகர் எப்படி வரணும் கையில் எப்படி இருக்கணும் என்ன ஓரியன்டேஷன்ல இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரஃப் ஸ்கெட்சாக போட்டுக்கிறது ரெண்டாவது வந்து அவுட்புட் கலர் ஃபைனலி எப்படி வரணுங்கிறதுக்கு இன்புட்டா என்னென்ன கலர் போகணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணிக்கிறது ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு 4 கலர் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு நிறைய ரெட்டு ரெட்டிஷ் ப்ரௌன் ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் ஒரு ப்ளூ ஒரு கிரீன் இந்த 4 கலர் தான் பட் ஃபைனல் அவுட்புட் இந்த 4 கலரை வச்சு வேற வேற விதமா கொடுக்க முடியும் அதுதான் அவரோட வாட்டர் வாஷ் டெக்னிக்கோட இது ஸோ இதெல்லாம் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்ல வாட்டர் வாஷ் பண்ணி பண்ணி அவுட் சைட்ல கடைசியில வந்து அந்த ஒப்பேக் கலரை மேலே போடும்போது நமக்கு அந்த டெக்ஸ்சரும் கிடைக்கிறது ஸோ அது எப்படி வருதுன்னு நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இந்த 4 பண்ணியிருக்காரு இதுல 4க்குமே இன்புட் கலர் சேம் தான் அதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணது பட் ஒவ்வொன்றும் அதோட ப்ரொப்போர்ஷன்ஸ் அண்ட் அந்த வாஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி 4 விதமா நமக்கு கொடுத்துருக்காரு இது எக்ஸ்க்ளூசிவா இந்த டாக்குமெண்ட்ரிக்காக அவர்களுக்கு பண்ணி இதை பண்ணும்போது அவருக்கு 90 வயசு இந்த அவர் பெயிண்டிங்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா வந்து இப்போ இன்ஃபேக்ட் குரோனாலஜிக்கலா பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம் பட் ரொம்ப முக்கியமா பேசணுங்கிறது மியூசிக்கையும் பெயிண்டிங்கையும் அவர் எப்படி சேர்த்தார் மியூசிக்கல் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டே இருக்கு அது அது ரொம்ப யூனிக்கா அவருக்கு ஏன்னா மியூசிக்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெயிண்டிங் டெக்னிக் ரெண்டும் சேர்றது அவர்கிட்ட ஸோ நவகிரகம் பண்ணியிருக்காரு நிறைய கம்போசர்ஸ் பண்ணியிருக்காரு பஞ்சலிங்கம் பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த மியூசிக்கல் லெட்டர் பேட் அதுல ஒரு 100 கம்போசிஷன்ஸ் ஒரு சின்ன நோட்ஸோட 100 கம்போசிஷன் லைன் டிராயிங்கா பண்ணியிருக்காரு சப்தஸ்வரம்
பட் இந்த ஒரு பர்டிகுலர் கம்போசிஷன் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட். இது வந்து தயசேவையான்னு ஒரு கீர்த்தனை. இது வந்து தியாகராஜரோட கற்பனை. இந்த இந்த காட்சி வந்து வால்மீகி ராமாயணத்திலயோ கம்பராமாயணத்திலயோ இல்லை. விஸ்வரூப தரிசனங்கிறது மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் எடுத்திருக்கு. ஆனா தியாகராஜர் தன்னோட கிருதியில வந்து ராமர் விஸ்வரூப தரிசனம் எடுத்துட்டாருன்னு போட்டிருக்காரு. எப்போன்னா வந்து அந்த ஸ்வயம்வரத்துக்கு வரும்போது சீதைக்கு முன்னாடியே தெரியுமா ராமர் வரப்போறாருன்னு. ஆனா ராமர் எப்படி இருப்பாருன்னு தெரியாதான். ஆனா அங்க சின்னதா ஒரு சின்ன பையன் வரும்போது இந்த பையனா ராமர் அப்படின்னு ஒரு நிமிஷம் சீதைக்கே ஒரு சந்தேகம். இந்த சின்ன பையனால இந்த சிவதனுசை தூக்கி இந்த நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு. அந்த சமயத்துல சீதைக்கு வந்து ஆறுதல் அளிக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி சூக்ஷ்மமா ஒரு விஸ்வரூப தரிசனம் எடுத்தாரு தியாகராஜர் சொல்றாரு. அந்த பாட்டை தேடி வந்து ராஜம் சார் வரைஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு மியூசிஷியனால மட்டும்தான் வரைய முடியும். வந்து ஒரு ஒரு பெரிய வித்வானை பத்தி சொல்லுவா வந்து இந்த தியாகராஜர் அகண்டத்துல வந்து அவர் ராத்திரி வந்தார். அவர் வந்து யார் என்ன பாடினானே போகாம நேரா வந்து விதி சக்கராதுன்னு பாட்டை பாடினார். ஏன்னா அதை யாரும் பாடி இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டை கூட ராஜம் சார் வரைஞ்சிருக்காரு. இன்னொரு அப்கோர்ஸ் நம்ம வந்து அவர் பெயிண்டிங் சைட்ல சொன்னோம்னா அவரோட லேண்ட்மார்க் பப்ளிகேஷன்ஸ் சிலது இருக்கு. அது வந்து இந்த வால்மீகி ராமாயணத்தோட மூலத்துக்கு வந்து அவர் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது. பிளஸ் இதுல பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், இது இதுல என்னன்னா இதெல்லாம் வந்து யாரோ கமிஷன் பண்ணி அவர் வந்து வரையல. ஒரு ஆசை, பெரிய புராணத்தை முழுக்க வரையணும், திருவிளையாடல் புராணம் முழுக்க வரையணும். இன்ஃபேக்ட் கடைசியில வந்து அவருக்கு இந்த 108 கரணங்கள் டான்ஸ் ஃபுல்லா வரையணும்னு ஆசைப்பட்டார். சௌந்தரிய லகரி ஃபுல்லா வரையணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கெல்லாம் நோட்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஆயுஸ் முடிஞ்சதுனால அதை வரைய முடியல. பட் கடைசி செகண்ட் வரைக்கும் அவர் வரையணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அதனாலதான் வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு கௌரவம் அந்த குவாயில ஹவாய் ஐலண்ட்ஸ்ல வந்து டைம் கேப்சூல்ல அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலி ஆர்கைவ் ஆயிருக்கு. டைம் கேப்சூல்ல ஆர்கைவ் ஆயிருக்கு. I would just like to touch some hidden facets of Rajam. He was a great photographer. அவரோட போட்டோ ஸ்ருதியில எக்கச்சக்கமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஹி வாஸ் அ மாடல். அந்த கலை இது வந்து கலைமகள் சென்டர்ல பேஜ்ல வந்து சில விஷயங்களுக்கு அவர் மாடலிங் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து அவர் ஆக்சுவலா அவரோட கம்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சர்வம் பிரம்மமயம் மதுவந்தி வந்து அதை கம்போஸ் பண்ணது வந்து அதை டியூன் பண்ணது ராஜம் சார் தான். பிளே பண்ணுவா, பிளே பண்ற கலக்காம எப்படி பாடியிருக்காரு. மதுவந்தி கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணதுக்கு மன்னிக்கணும். ராஜா விக்ரமாங்கிற பயலிங்வெல் படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. மானாவதி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பிளேபேக் பாடியிருக்காரு. இதெல்லாம் வந்து அன்னோன் ஃபேசெட்ஸ் ஆஃப் ராஜம் சார். இதுல அப்கோர்ஸ் இது வந்து ஐ ஷுட் ஹேண்ட் ஓவர் நவ் பட் ஐ ஜஸ்ட் லைக் டு சே தட் இதெல்லாம் மேலே முன்னாடி சொன்ன மாதிரி ராஜம் சார் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். அதை வந்து
நான் வந்து இப்ப இங்க இருக்கவாள்னா வந்து ராஜம் சார்ட்ட வந்து பாட்டோ ஓவியமோ கத்துட்டு இருக்கா. நான் வந்து ரெண்டுமே கத்துக்கல, ஆனா நான் அவரோட ஸ்டூடெண்டா தான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன். வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றேன் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அப்போ ஒரு கிரேட் மேன், ஒரு நாம நம்ம இந்த இலக்கியங்கள்ல இல்ல வேற ஏதோ ஒரு கோட்பாடுலாம் படிக்கும்போது கர்ம யோகின்லாம் படிப்போம், ஆனா அவள்லாம் நம்ம லைஃப்ல மீட் பண்ண முடியுமா அப்படின்னா நான் மீட் பண்ணிருக்கேன், ஒருத்தர் மீட் பண்ணிருக்கேன், அது ராஜம் சார் நிச்சயமா. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். எனக்கு மறக்கவே முடியாது த லாஸ்ட் கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் ஹிம் வந்து ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் மறைஞ்சு போனார். அதுக்கு முன்னாடி சண்டே வந்து இசபெல் ஹாஸ்பிட்டல்ல நன்னா இல்ல, அப்ப நான் போய் மீட் பண்ணேன். அன்னைக்கு வந்து நாயனா பிள்ளை எப்படி பேகடா பாடுவார் அப்படின்லாம் பாடி பேசி எல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அங்க இந்த தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தார், வீட்டுல பூனை எல்லாம் இதுவா இருக்கா இல்ல எல்லாம் கேட்டுட்டு. அப்ப சொன்னார், எனக்கு இப்ப கை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு 91 வயசுல, கொஞ்சம் கை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு, இனிமே அவ்வளவு பெயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் ஐயோ அவ்வளவுதான் வயசாயிடுது அப்படி ஏதோ சொல்லுவாங்க. அப்போ கடைசியா சொல்லும் போதும் இனிமே பெயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இனிமே ஃபுல் டைமா என் லைஃப் மியூசிக் தான் டிவோட் பண்ணும். அப்படி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, அது இப்ப நினைச்சாலும் அது ஐ மீன் ஹி இஸ் ஆல்வேஸ் அன் இன்ஸ்பிரேஷன், ஹி இல் ஆல்வேஸ் ரிமைன் அன் இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஐ ஹேண்ட் இட் ஓவர்.